ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்புடன் உங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சீசன் டூக்கு வரவேற்கிறேன். நிறைய பேருக்கு சில டவுட் வந்திருக்கலாம், டேய் நீ போன வீடியோ தானே சீசன் ஒன்னு சொன்ன, அதுக்குள்ளயுமா சீசன் டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேப்பீங்க. தெரியும் தெரியும் தெரியும். அட ஆமாங்க, வேற என்ன பண்றது, சீசன் டூ உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. சோ இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல யூஸ் பண்ண மாதிரி ஸ்கிரிப்ட் டீடைல்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். வெரைட்டி வெரைட்டியா புதுசு புதுசா நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். சோ வீடியோ 100% ஃபன்னா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கிரிப்ட் டீடைல் டீமே அடிச்சு நிக்கு ஓட விட போறோம். ஃபைட்ரானா நினைக்கிறேன். மறக்காம நீங்க பிஜி டீமா இல்ல சின்சான் டீமான்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் யாரை இறக்க போறேன்னா என்னோட பிசி மேடதான் நான் இறக்க போறேன். அண்ணே வாங்க, நீங்க யாருன்றத இன்னைக்கு இந்த பிஜிக்கு புரிய வைக்கணும். மக்களே மறக்காம கமெண்ட் போடுறத மறந்துடாதீங்க. எங்க பிசி மேன் பாத்தீங்களா, கையில கீபோர்டு எல்லாம் வச்சிருக்காரு. யாருக்காவது வீட்டுல கீபோர்டு இல்லைன்னா சொல்லுங்க, எங்க அண்ணனை அனுப்பி விடுறேன். மூஞ்சில பாத்தீங்களா மானிட்டரு, யாருக்காவது மானிட்டரு இல்லைனாலும் சொல்லுங்க, நான் பார்சல் பண்ணி அனுப்பி விடுறேன். ஆமா ஏட்டுடின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவர்கிட்ட இவனை விட்டுற வேண்டியதுதான். சோ கைஸ் பிராங்க்லின் பிஜி பிஜி பிஜி, இப்ப நீ யார இறக்க போற, இவனை அழிக்கிற மாதிரி இந்த பிசி மேன அழிக்கிறதுக்கு தானே. இப்ப பாரு, நான் ஸ்கிப்ரி டாய்லெட் டெஸ்லாவை இறக்கியிருக்கேன். அது ஒருத்தர கிடையாது சின்சான், ரெண்டு பேரை இறக்கியிருக்கேன். இவனுங்களோட பவர் 100 எஸ்டிமேட் பண்ணிடாத, சாம பவர். இவனுங்க யாரையாவது சுட்டாடுங்கன்னு வச்சுக்கோ, பொசுக்கி சிக்கன் ஆக்கிடுவாங்க சின்சான். ஓகே, நம்ம ரொம்ப பேசாம நம்ம பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மக்களே நீங்க பிஜி டீமா சின்சான் டீமான்றது அத முக்கியமா கமெண்ட் பண்ணிடுங்க சரியா, ஏன்னா அப்பதான் எனக்கு ஃபேன்ஸ் அதிகமா சின்சானுக்கு ஃபேன் அதிகமானுக்கு தெரியும். ஓகே, ஸோ ரொம்ப பேசாம வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ கடைசி ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூஞ்சை பாத்துக்கலாம், ஏன்னா படிச்சு கோலா இருக்க போறோம். ஓகே, லெட் ஸ்டார்ட் த பேட்டில் மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரி தெரிக்க போகுது. 1 2 3 ஓகே ஸ்டார்ட். ஐயோ என்னடா இது, டே டே என்னடா நடக்குதுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கிரவுண்ட் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹா என்னடா இது, ஐயோ நம்ம டெஸ்லாவை போட்டுட்டாங்க இந்த பிசி மேனு. ஓகே ஏய், அவன் தான் செத்துட்டான்டா, சுத்தனம் ஏட்டா அடிச்சுக்கிட்டு இருக்க. எங்க நம்ம இன்னொரு டெஸ்லாவை காணாம எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. தம்பி யாருப்பா அது தூரத்துல ஃபிளைட் ஓட்டிட்டு வர்றது? ஜி உன்னமா உனக்கு புரியல, அது உன்னோட டெஸ்லாவா? எப்படி அடிச்சு தான் மேல பறக்க விட்டாரு பாத்தியா, அது ஏர்ல இன்னும் ஸ்லோ மோஷன்லயே பறந்துகிட்டு இருக்காண்டா. போடு ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஐயா தான் வின் பண்ணிருக்கிறேன்.
நெக்ஸ்ட் யாரை இறக்க போற? பிச்சானு, எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த பிசி மேன் எப்படியோ எங்க ஆளை அழிச்சிருவானு. சோ அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் ஸ்கிப்டி டாய்லெட் இறக்கி இருக்கேன். சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்கிப்டி டாய்லெட் இறக்க போற சின்சான். இப்ப பாரு, ஆஹா இது என்னடா இவ ரொம்ப கொடூரமா இருக்கானே. ஓகே, இந்த ராக்கெட் மேனு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடட் ஃபேனை இறக்கி இருக்கேன். சோ இவங்க மூணு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசி மேனை போட்டு பொழக்க போறாங்க. சோ இப்ப பேட்டில ஸ்டார்ட் பண்ணிடலாம், யார் வின் பண்றான்றத தெரிஞ்சிடும். சோ இந்த ஸ்கிப்டி டாய்லெட்டா இல்ல உன்னோட பிசி மேனான்றத இப்ப பாத்துருவோம். ஓகே, லெட் ஸ்டார்ட் த பேட்டில். போடு. ஐயோ, ஒரு ஆளை போட்டான் போல இருக்கே ராக்கெட்டை. இல்லையா, பரவாயில்ல, நம்ம கூட பாருங்க, நம்மளே நம்ம தோக்கறக்கே ஒரு இதுவா இருக்கும். போடு, சந்தில வச்சு பிசி மேன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா அந்த தடவை மொத்தமா சோழிய முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எப்படியாவது ஜெயிச்சிருக்கடா, உங்களை நம்பி பெரியாள் இறக்கி விட்டுருக்க. அவ்வளவுதான், இதுதான் கரெக்டான டைம். அவனை பிச்சை அப்படியே எடுத்துருக்க. பிஜி, இதெல்லாம் போங்காட்டம். என்ன ஆள சந்தில போட்டு அடிக்கிறீங்க? அதுவும் மூணு பேர் மூணு திசையிலிருந்து அடிக்கிறீங்க. இதெல்லாம் ஒஸ்ட்டு. ஐயோ, போட்டுட்டானுங்க என் பிசி மேனை, நொறுக்கிட்டானுங்க. சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்டு நான் வின் பண்ணியிருக்கேன் பிஜி, அதை மறந்துடாத. சரியா, இப்போ நான் இருக்கிறல தரமான ஆளுகளாக இறக்கி விடுறேன் பாரு, அப்போ என் பவர் என்னன்னு புரியும். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர் மேனை இறக்கியிருக்கேன், அதுவும் நார்மல் ஸ்பீக்கர் மேனு. ஹையாக இறக்கி விட்டேன்னு வச்சுக்கா, அவ்வளவு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடு டைட்டன் மேனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மேனை இறக்கி இறக்கிருக்கியா? அப்பயும் நீ ஏன் ட்ரிக்கை தானே நீ யூஸ் பண்ணுற? யாருடா அது ஸ்பீக்கர் ரூமனை இறக்கிருக்க? ஏதோ இறக்க அதானே பார்த்தேன், நீயாவது ஸ்பீக்கர் ரூமனை இறக்கிறதாவது. ஓகே, அப்போ அடுத்து யாரை இறக்க போகிற? ஆல்ரெடி ஸ்பீக்கர் மேனை இறக்கி விட்டு அடி வாங்கினல தம்பி, அதை மறந்துட்டியா என்ன? அதனால இந்த தடவை பார்த்து ஒரு நல்ல ஆளாக இறக்கி விடு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் இதைத்தான் இறக்குவானு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா, இது ஸ்பீக்கர் டாய்லெட்ரா? ஸ்பீக்கர் டாய்லெட்லாம் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், இது என்ன அட்டேங்கப்பா, டேய் என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னன்னு உனக்கு தெரியலையா பிஜி? இதுதான் நம்ம PS5 மேன். அங்கே பார்த்தியா, தலையில் PS5 போட்டிருக்குது. அதாவது பி போட்டிருந்தால பிளே ஸ்டேஷன்ரா, இது கூட தெரியாமல் எப்போடி. கையில் பார்த்தியா ஜாய்ஸ்டிக் இருக்குது, இந்த கையில் பார்த்தியா ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஹேஹே, ஓகே, இப்போ பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி இவனை எல்லாத்தையும் தம்சம் பண்ணுவோம். லெட் ஸ்டார்ட் த பேட்டில். போடி, அங்க பாருங்க, நம்ம ஹேமர் மேனு நடுவுல நின்று படம் கட்டுறாரு. போடினு போடினு, அவன் அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் சோழி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன PS5 மேன போட்டு தள்ளிட்டான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ ஐயோ, எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டானே இவன். டே சயின்டிஸ்டுக்கு பிடிட்டு, நீ என்ன இவ்வளோ பவரா இருக்கு? இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட இருக்கும் போது பவரே இல்லையே. இந்த பிஜி போய் உங்களெல்லாம் ஏதோ அப்கிரேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரியா வருவீங்க, இவர்கிட்டெல்லாம் யாராலையுமே நிக்க முடியாது. இங்க இருக்காரு. இப்ப பாரு பிஜி, நான் மெகா ஸ்பீக்கர் மேன இறக்கி இருக்கேன். அது ஒண்ணு இல்ல, ரெண்டு மூணு பேரை இறக்கி இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க பாரு. ஓகே, ஸ்டார்ட்.
ஐயோ, மூணு பேரும் சேர்ந்த மாதிரி விழுகிறாங்களே. டேய், நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, என்ன இந்த அடி அடிக்கிறான்? அங்க பாருங்களேன், சுரிச்சிட்டு ஜாலியா வந்துகிட்டு இருக்கான், அதுவும் சோடியா விழுந்து கிடக்குறானுங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் ஒரு நல்ல ஸ்கிப்டி டல்லட்டா இறக்கி ஆகணும்னு நினைக்கிறேன். இருடா, மொத்த பெரிய இறக்கி இவனுங்க எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன் பாரு. இவனுங்களை அழிக்கிறதுக்கு ஒரு ஊரே பத்தாது. அதாவது நார்மல் ஸ்கிப்டி டாலெட்டா நான் ஒருத்தன் போதும், அதுவே சயின்டிஸ்ட் ஸ்கிப்டி டாலெட்டா ஒரு ஊரே வந்தாலும் பத்தாது. ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, பாத்தியா இவரு தான் ஜிமேன் ஸ்பீக்கர், இவங்க எல்லாரையுமே வந்து ஸ்கிப்டி டாலெட்டா இருந்தாங்க, நம்ம நருட்டா பேசியே இவங்களெல்லாம் மாத்திட்டாருல்ல. இங்க பொரு அஞ்சு தொலை, எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்கிப்டி டாலெட் எந்த டீம்ல இருந்தாலும் அதுலயும் இருக்காங்கப்பா, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெகா வி டூ பாஸை இறக்கி விட்டுருக்கேன், அதாவது டிவி பாஸ் இறக்கி விட்டோம்ல, அதோட அடுத்த வருஷன் பா இது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் மேனே நான் திருப்பி இறக்குறேன். ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சாலும். வாங்க அண்ணன், நம்ம பாத்ரூம் டூத் பேஸ்ட் வச்சிருக்கிற அண்ணன், சாரிப்பா அந்த பிரஸ் பேர் எனக்கு மறந்து போச்சு, அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எங்கே நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறதுங்களா, ஃபாரினில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றுமே அது தெரியல பேரி. உங்கள் யாருக்கா தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், நானே தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே, நீங்கள்லாம் இங்கே நிற்க வேண்டிய ஆளுன்னு இங்கே நில்லுங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் ஸ்கிப்டிட்டு இன்னைக்கு ஓட ஓட போகிறாங்கோ. ஸோ இவங்கெல்லாம் பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் பேரை இறக்கி விடுவோம், ஏன்னா நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்பீக்கரை இறக்கி விடுவோம், அதுக்கப்புறம் வந்து குட்டி மனிதர்களை கொஞ்சம் பேரை இறக்கி விடுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டலை ஸ்டார்ட் பண்ணி பிஜியை குடிக்குள்ளே இறக்குவோம். ஓகே சார், ரெண்டு பேரை இறக்கியாச்சா? இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா அவரு, எங்கே 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 இங்கே தானே இங்கே இருக்கணும். அந்த டாய்லெட்டு கேமராமேன் அவனுங்க கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணாருங்க, அவனுங்கள தேடி இறக்கிற வேண்டியது தான். இங்கே இருக்கானுங்க. ஓகே வாங்க, நீங்களும் அதே மாதிரி போய் அவனை அடிங்க, ரெண்டு பேராக போங்க, அவ்வளவுதான் மற்ற பெரிய இறக்கியாச்சு. நண்பர்களே, நீங்கள் யார் டீம்ன்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்கோ. இப்போ கொஞ்ச நேரத்தில் பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் நல்லா பங்கமாக இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஜி டீம் இருக்குது, மோதி பார்த்துருவான் பிஜி. ஒரு விஷயத்தை மறந்துட்டியே சிச்சன், மூணு பேர் அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் இறக்கி வச்சிருக்கியாடா, உனக்கு ஒரு மனசாட்சி இல்லை? நான் கேமராமேன் டீமில் இருக்கும்போது கூட ஒருத்தன் அடிக்கி இத்தனை பேர்லாம் இறக்கலாம், மினிமம் மூணு பேர் தான் இறக்குனேன். சரி ஓகே, பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு என்னமோ நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்கிபிட்டாட் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டானுங்க. சயின்டிஸ்ட் நம்ம ஸ்கிபிட்டாட் மட்டும்தான் இருக்கான். ஆஹா, போடு 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 போடு, வேற லெவலு. இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க, இந்த டைட்டன் மேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்பீக்கர் மேனு தான் இருக்கான். இவனு ரெண்டு பேர் ஜி ஸ்பீக்கர் மேனை போட்டாச்சியா? போடு, இவன் எல்லாருமே போட்டாச்சு. ஏ சிச்சனே, பாத்தியா நான் தான் இங்கே வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் த வின்னர். எத்தனை பேர் நீ இறக்குனேன், எங்கள் சயின்டிஸ்ட் பாத்தியா, எல்லாருமே அடிச்சு ஓட விட்டுட்டு எங்கால் எவ்வளோ கெத்தாக நிற்கிறாருன்னு. ஃபர்ஸ்ட் வீடியோல என்னமோ நீ ஜெயிச்சிருக்கலாம், அடுத்த வர வீடியோல நான் தான் ஜெயிக்க போறேன். நான் இருக்கிற கேமராமேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தரமா நெக்ஸ்ட் இதில் இறக்குறேன். எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பிசி மேன இறக்கி உன்னை தள்ளாட வச்சுனோ, அதே மாதிரி வர்ற வீடியோவில் உன்னை தள்ளாட வைக்கிறேன் பாரு பிஜி. எல்லாரும் மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க. பை பை கைஸ், நான் கோவத்தோட இங்க இருந்து கிளம்புறேன், டாடா. போடா 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 தம்பி. சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு அனதர் வீடியோ சந்திக்கலாம். பை பை கைஸ். ஏஹே ஏமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி பிடிச்சு விளையாடுவோமா? ஓடி பிடிச்சு ஓடி பிடிச்சு.